ஆச்சாரங்களில் பாகுபாடு. குறள் தீர்ப்பு. எல்லோருக்கும் இத்தனை ஆச்சாரங்களை வைக்காமல் பிராமண ஜாதிக்கு மாத்திரம் வைத்ததே இந்த ரீதியில்தான். இதைத்தான் புரிந்து கொள்ளாமல் பக்ஷபாதம் என்று சிலர் சொல்கிறார்கள். சாஸ்திரங்களை செய்தவர்கள் பக்ஷபாதிகளாக இருந்திருந்தால் தங்கள் ஜாதிக்கு மட்டும் விதிகளை குறைத்து லைசன்ஸ் தான் கொடுத்து கொண்டிருப்பார்களே தவிர ஜாஸ்தியாக்கி கட்டி போட்டிருப்பார்களா? தமிழ்நாட்டுக்கு தர்மத்தை சொன்னவர்களில் மூல புருஷராக சீர்திருத்தக்காரர்கள், பகுத்தறிவுக்காரர்கள் உள்பட சகலராலும் ஒப்புக்கொள்ளப்படும் திருவள்ளுவர் என்ன அபிப்பிராயப்படுகிறார்? எல்லாருக்கும் ஒரே ஆச்சாரம் என்றில்லாமல் தனித்தனி குலாச்சாரம் என்பது உண்டு. அது பிராமணனுக்கே அதிகம். பிராமணனின் பிரம்மயன்மயமே அவனுடைய பிரத்யேகமான குலாச்சாரத்தால் ஏற்படுவதுதான் என்று அவர் தீர்மானமாக அபிப்பிராயப்படுகிறார். ஒழுக்கம் என்பதே ஆச்சாரம். அது உள்குணம், வெளி நடத்தை, வெளி சின்னம் எல்லாம் அடங்கியது என்று சொன்னேன் அல்லவா? இந்த ஆச்சாரத்தை பற்றி ஒழுகுவது பற்றி ஒழுக்கம் உடைமை என்று திருக்குறளில் ஒரு அதிகாரம் 10 குறள்கள் பண்ணியிருக்கிறார். அதை ஜெனரலாக எல்லோருக்கும் அப்ளை ஆவதாகத்தான் ஆரம்பித்து கொண்டு போகிறார். ஒழுக்கம்தான் மனுஷனுக்கு உயர்வை தருவது. அதனால் பிராணனை விட முக்கியமானதாக ஒழுக்கத்தை, ஆச்சாரத்தை ரட்சிக்க வேண்டும் என்று முதல் குறளில் சொல்கிறார். அப்புறம் 3வது குறளில் உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவனே உயர்குடி, அதாவது உயர் ஜாதிக்காரன். ஒழுக்கம் கெட்டவன் தாழ் பிறப்புக்காரன் என்று அவர் சொல்வதை பார்த்தால் ஒருத்தனுடைய குணத்தையும் நடத்தையையும் வைத்துத்தான் ஜாதியே தவிர பிறப்பினாலே அல்ல என்ற இக்கால அபேதவாதம் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் இப்படி இல்லை என்று ஸ்பஷ்டமாக காட்டுகிற மாதிரியே அடுத்த குறளை பண்ணியிருக்கிறார்கள். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். பார்ப்பான் என்றால் பிராமணன். ஞான திருஷ்டியால் சத்தியத்தை தரிசனம் பண்ணுவதால் அவன் பார்க்கிறவன், பார்ப்பான். ரிஷிகளை சியர், சி என்று இங்கிலீஷில் சொல்வதும் இதே அர்த்தம்தான். ஓத்து என்று இங்கே சொல்லப்படுவது வேதம், ஓதப்படுவது, அத்தியனம் பண்ணப்படுவது. எதுவோ அது ஓத்து. இந்த இப்போது சொன்ன குறளுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு பிராமணன் வேதத்தை மறந்து போய்விட்டால் கூட பரவாயில்லை, மறுபடியும் அத்தியனம் பண்ணி கற்றுக்கொண்டு விடலாம். பார்ப்பான் ஓத்து மரப்பினும் மறுபடியும், மறுபடியும் என்பது அண்டர்ஸ்டுட், மறுபடியும் குறள் ஆகும் என்று ப்ரோஸ் ஆர்டர் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது வேதம் மறந்து போனாலும் மறுபடி கற்றுக்கொண்டு விடலாம், கற்றுக்கொள்ளல் ஆகும். ஆனால் அவன் ஒழுக்கத்திலிருந்து, அதாவது ஆச்சாரத்திலிருந்து வழுவிவிட்டால் அவனது பிராமண ஜென்மாவே கெட்டு போய்விடும், அதாவது வீணாகிவிடும். ஒழுக்கம் குன்ற பிறப்பு, அதாவது த்விஜன்ம விசேஷம் என்கிற பிராமண குடி பெருமை கெடும் என்பது ப்ரோஸ் ஆர்டர். நவீனர்கள் ஆச்சாரமே இருக்க வேண்டியவில்லை. வேதாஸ், உபனிஷத்ஸ் என்று லெக்சர் பண்ணிவிட்டால் போதும், அப்படி பண்ணும் எல்லோரும் பிராமணர்தான் என்கிறார்கள் என்றால் திருவள்ளுவரோ, பிராமணனுக்கு வேதமே மறந்து போய்விட்டால் கூட பாதகமில்லை, மறுபடி கற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் அவன் மாத்திரம் ஆச்சாரஹீனனாக ஆனானோ அதோடு அவனுடைய பிரம்மண்யமே போச்சு என்கிறார். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாகா என்ற சாஸ்திர அபிப்பிராயத்தை அப்படியே எக்கோ பண்ணுகிறார் தமிழ் மறை என்ற குறளை கொடுத்த பெரியவர். எத்தனை வேதம் படித்திருந்தாலும் ஆச்சாரத்தை விட்டவன் வேதத்தினால் பலனடைய மாட்டான். ஒரு பட்சி குஞ்சுக்கு இறக்கை முளைத்தவுடன் அது அந்த நிமிஷம் வரை இருந்த கூட்டை திரும்பி கூட பார்க்காமல் பறந்து விடுவதை போல ஆச்சாரஹீனன் படித்த வேத வேதாந்தம் எல்லாம் அவன் சாகிற போது அவனை புண்ணியலோகத்தில் சேர்க்காமல், அவனை திரும்பி கூட பார்க்காமல் போய்விடும் என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதைத்தான் திருவள்ளுவரும் ரத்ன சுருக்கமாய் சொல்லியிருக்கிறார். ஒழுக்கத்தால் தான் ஒருத்தனுக்கு உயர்வு என்று ஜெனரலாக சொல்லிவிட்டு உடனேயே இப்படி பிராமணனின் ஒழுக்கத்தை ஸ்பெஷலாக சொன்னதால் அவர் நம் கால அபேதவாதிகளில் ஒருத்தர் இல்லை என்று காட்டிக்கொண்டு விடுகிறார். மற்ற எல்லோரையும் விட பிராமணனுக்கு ஆச்சாரம் விசேஷமானது என்பதை ஒப்புக்கொண்டுதான் இங்கே தனியாக அவனை பற்றி மட்டும் சொல்கிறார். பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்பதை இன்னொரு தினசிலும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம்.
அதாவது பிராமணன் தன்னுடைய பிற பொழுக்கமான, அதாவது பிராமணர்களுக்கு மாத்திரம் உரியனவான ஆச்சாரங்களில் குன்றி போனால் உலகமே கெட்டு போகும், கெடும் என்று அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு இடத்தில், இவரே ஒரு தனி மனுஷனுக்கு உண்டாகிற கெடுதலாய் இல்லாமல் ஒரு தேசத்துக்கே ஏற்படும் க்ஷாமங்களை சொல்லும் போது அறுதொழிலோர் நூல் மறப்பர் என்கிறார். அதாவது ஷட்கர்ம நிரதர் என்னும் பிராமணர் வேதத்தை மறந்து போவார்கள் என்கிறார். ஆனதால் பிராமணன் வேதாத்தியனத்தை விடுவதாலோ வேறு தப்பு பண்ணுவதாலோ அவனும் அவனுடைய ஜாதியும் மட்டுமின்றி லோகமே கெட்டு போகும் என்ற கருத்து உடையவர் திருவள்ளுவர் என்று தெரிகிறது. எனவே இங்கேயும் கெடும் என்பதை அவன் தன் அந்தல பிறப்புக்குரிய ஆச்சார ஒழுக்கத்தில் குன்றினால் உலகமே கெடும் என்று அர்த்தம் செய்து கொள்ளலாம். அங்கே அறுதொழிலோர் மறைநூல் மறப்பதே உலகுக்கு தீமை என்றவர் இங்கே மறையை மறந்தால் கூட பரவாயில்லை, அந்த தீமையை விட பெரிய ஹானி என்னவென்றால் அவன் குலாச்சாரத்தை பிற பொழுக்கத்தை விடுவதுதான் என்கிறார். வேதமே வேண்டாம், ஒழுக்கம் போதும் என்று சொல்கிற கோஷ்டியில் அவர் இல்லை. வேதம் போனால் லோகத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்றே அபிப்பிராயப்படுகிறவர். வேதத்தை மெமரைஸ் பண்ணி மனப்பாடம் செய்து புஸ்தகம் எழுதி பிரசங்கம் பண்ணிவிட்டால் போதும், ஆச்சாரம் வேண்டாம் என்ற கோஷ்டியிலும் இல்லை, ரெண்டும் வேண்டாம் என்ற கோஷ்டியிலும் இல்லை, ரெண்டும் வேண்டும் என்கிறார். ரெண்டில் அத்தியனத்தை விடுவதை விட ஆச்சாரத்தை விடுவதே பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்கிறார். சரியாக பார்த்தால் அத்தியனத்தை அடியோடு விட்டுவிடுவதை அவர் கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளாதவர் என்று தெரியும். தற்காலிகமாக மறந்து போவதைத்தான் சொல்கிறார். மறப்பினும் என்கிறாரே தவிர இழப்பினும் விடினும் என்று சொல்லவில்லை. வேதத்தை விட்டே விட்டால் லோகத்துக்கு அனர்த்தம்தான். மறந்து போன நிலையில் கூட அது மறந்தால் பரவாயில்லை, அந்த மறந்த நிலை அப்படியே நீடித்து விட்டு போகட்டும். பிராமணன் ஆச்சாரத்தோடே இருந்துவிட்டால் அதுவே போதும் என்கிறாரா? இல்லை, வேதத்தை மறந்தவன் அதை மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே சொல்கிறார். மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும், அதாவது மறுபடி கற்றுக்கொள்ள முடியும் என்கிறார். முடிகிற விஷயம் என்றால் அப்படி பண்ண வேண்டும் என்பதே உள்ளர்த்தம். மறையை மறந்தவன் மறையை மறந்தாலும் குலாச்சாரத்தை மறவாமல் பின்பற்றி கொண்டு பிறகு மறந்து போன மறையையும் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரமசாஸ்திரியமாக சனாதன நெறிப்படி திருவள்ளுவர் நினைத்து உபதேசம் பண்ணியிருக்கிறார். இதிலிருந்து முதலில் சொன்னாரே, ஒருவனின் உயர்ந்த ஒழுக்கத்தை வைத்தே ஒருத்தனுக்கு குடிமை உயர்குடித்தன்மை என்றாரே, அதற்கும் சோசலிசமாக இல்லாமல் சாஸ்திரபூர்வமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். எந்த குலமும் ஜாதியும் தனியாக உயர்ந்தது தாழ்ந்தது என்று சாஸ்திரத்தில் இல்லை. பல லோக காரியங்கள் சமூகத்தில் விதரணையாக பங்கீடாக வேண்டும் என்ற உசந்த அபிப்பிராயத்தில் உண்டான வர்ணாசிரம ஏற்பாட்டில் எந்த ஜாதியும் எந்த குலமும் அதற்கான தொழிலை அனுசரித்து அதற்கென்று ஏற்பட்ட ஒழுக்கத்தை பின்பற்றினால் உசத்திதான், அப்படி பண்ணுகிறவன் உசந்தவன்தான். இதே அபிப்பிராயத்தில்தான் திருவள்ளுவரும் இந்த சோசலிச சமத்துவம் மாதிரி தெரிகிற குரலை பண்ணியிருக்கிறார். உண்மையில் அவர் என்ன மீன் பண்ணுகிறார் என்றால், ஒருவன் தன் குலத்துக்கான ஒழுக்கத்தோடு இருப்பதுதான் அந்த குலத்தில் உயர்வை அவனுக்கு தருகிறது. அந்த ஒழுக்கம் கெட்டவனானால் இழிபிறவியனாகி விடுகிறான் என்பதே. இப்படி அர்த்தம் புரிந்து கொண்டால்தான் இதற்கு லாஜிக்கல் சீக்வன்ஸாக தர்க்க ரீதியில் தொடர் இழையாக எல்லாருக்குமே அவரவர் ஆச்சாரம் முக்கியமானதாலும் பார்ப்பனனுக்கு அது மிக மிக முக்கியமானது, அவனுக்கே சிறப்பாக ஆச்சாரங்கள் அதிகம் அமைந்துள்ளன என்ற அடிப்படையை ஒப்புக்கொண்டு மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்று குரல் பண்ணி கொண்டு போயிருப்பதன் பொருத்தத்தை புரிந்து கொண்டு ரசிக்க முடியும். இப்படியே சொல்லி கொண்டு போய் ஒழுக்கம் என்பது பிரத்யக்கியமான திருஷ்ட பலனை தருவது மட்டுமல்லை, அதிருஷ்டமாக நல்லொழுக்கமே புண்ணியம் என்பதாகி என்றோ ஒரு காலத்தில் நல்லதை தரும், தீய ஒழுக்கம் பாபம் என்பதாகி என்னாலும் கஷ்டத்தை தரும் என்ற வைதீக கருத்தை வெளியிடுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்,
ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தின் கடைசி குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.